வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. என்னடா கடைசியில் சொல்ல வேண்டிய நன்றியை ஆரம்பத்திலேயே சொல்கிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? நிச்சயமாக இது நன்றி சொல்கிறதுக்கான வீடியோ தான். ஏன்னா நம்ம சேனலோட 100வது வீடியோ இது. இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்த உங்களுக்கு நன்றி சொல்லாமல் நான் வேறு யாருக்கு நன்றி சொல்ல முடியும்? 100வது வீடியோ மட்டும் இல்லை, இந்த குறுகிய காலகட்டத்திலேயே 100 நாட்களை கடந்த நிலையில் 50,000 வியூக்களை கொடுத்து என்னை வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைய செஞ்சுருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் 2,000 சப்ஸ்கிரைபர்ஸும் இணைஞ்சு எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் கொடுத்துருக்குறீங்க. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நம்ம ஏன் இந்த சேனல் ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லணும்னா, உங்களோட சில தகவல்களை எங்கிட்ட இருக்கிறத பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் என்ன இந்த சேனல் ஆரம்பிக்க வச்சுது. இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு 2-1 வருஷமாகவே நண்பர்களோட பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருந்தாலும் கூட அதற்கான நேரம் அமையல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கொரோனா காலகட்ட லாக்டவுனில் என்னுடைய நண்பர் முருகானந்தம் என்னை வந்து ரொம்பவும் வற்புறுத்தி, நீங்கள் சேனல் ஆரம்பித்தே ஆகணும், உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து, நம்பிக்கை மட்டும் இல்லை வற்புறுத்தி, சொல்லப்போனால் கழுத்தில் கத்தி வைக்காத குறையாக வற்புறுத்தி என்னை இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண வச்சதுக்கு முருகானந்தத்துக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். சேனல் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் சேனலை பார்த்துட்டு குறைகள் இருந்ததுன்னா உடனடியாக திட்டி திருத்தி கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு வர்ற மணிகண்டன், நரேந்திரன் ரெண்டு பேர்த்துக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் இந்த சமயத்தில் சொல்லியாகணும். அதே மாதிரி சேனல் ஆரம்பித்த புதுசில் வெறும் செல்ஃபோன் தவிர வேறு எதுவும் இல்லாதப்போ ட்ரைபாட், மைக் போன்றவற்ற இந்த லாக்டவுன்லேயும் தேடி கொடுத்த, தேடி வாங்கி கொண்டுகிட்டு வந்து கொடுத்த என்னுடைய நண்பன் கேசவனையும் இந்த இடத்துல மறக்க முடியாது. இது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் ஆரம்பித்த 2-1 நாட்கள்லேயே 600 சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டுகிட்டு வந்து சேர்த்த என்னுடைய நண்பர்களை நான் என்றைக்குமே வந்து மறக்கவும் முடியாது, மறக்கவும் மாட்டேன். அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு வரைக்கும் சேனலில் வீடியோ போட்ட உடனே உடனடியாக லைக் கொடுத்து வீடியோவை சப்போர்ட் பண்ணுற சாந்தகுமார், சியாமலா, பூங்குழலி, அப்புறம் பார்த்தீங்கன்னா காமேஷ், பிரவீன், இன்னும் நிறையா பேர்த்த சொல்லிக்கிட்டே போகலாம், விஜய், கார்த்தி, சந்தோஷ், சரவண, தினேஷ், கவின், எல்லாத்தையுமே சொல்லலாம். இன்னும் நிறைய பேர் நண்பர்கள், சில பேர்த்த நான் மறந்துருந்தா வருத்தப்படாதீங்க. எல்லாருமே, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பிகேபி ஸ்கூலில் எங்கிட்ட படித்த நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு, சுருதி, ஹரிணி, மௌனிஸ், மனோஜ், இந்த மாதிரி நிறையா பேர், தினேஷ், எனக்கு பேர் சிலது ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்குது, சில சமயத்தில் உற்சாகத்தில் சந்தோஷத்தில் மறந்து போயிடுது, மன்னிச்சிங்க நண்பர்களே. நிறைய பேர் இருக்கிறீங்க எனக்காக குரூப் கூட ஆரம்பித்து உங்களோட வீடியோக்களை பகிர்ந்துக்கிறது, இதெல்லாமே குருமணிகண்டன், நிறைய பேர் அந்த ஆரம்பித்த அடுத்த வீடியோ வெளியே வந்த அடுத்த செகண்ட் ஷேர் பண்ணிக்கிற உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மிக்க நன்றிகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் கொடுத்து என்னை உற்சாகப்படுத்துறது ரொம்பவும் சந்தோஷப்படுத்துது, நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் என்னை வந்து ஊக்கப்படுத்துது. இந்த சேனல் ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து சேரன் மெட்ரிகுலேஷன் பிரின்சிபல் என்னுடைய நண்பரும் கூட தேவராஜன் சார் வந்து என்ன பண்ணார்னா, இந்த சேனலில் நான் செய்யக்கூடிய தவறுகள், இதை நான் எப்படி டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் சொல்லி என்னை உற்சாகப்படுத்தினார். அவருக்கும் மிகச்சிறந்த மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் நான் பேசும்போது ஏதாச்சும் வாய் குளர்ச்சினா அல்லது வார்த்தைகள் குளர்ச்சினா அது சந்தோஷத்தினால, தவறாக எடுத்துக்காதீங்க நண்பர்களே. அப்புறம் சொல்லணும்னா இன்னும் நிறையா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் வீடியோவில். என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத நண்பர்கள் நீங்கள் வந்து கீழே கமெண்டில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நல்லா செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த சேனல் வெறும் மாணவர்களுக்கான சேனலாக இல்லாமல் எல்லாருக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கு. இந்த சேனலை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம்னு சொல்லி தினேஷ் வந்து எனக்கு கொடுத்த ஆலோசனைகள் வந்து மிக பெருசு. அதுக்கு தினேஷ்க்கு வந்து தனியாக ஒரு நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் ஆரம்பித்தப்போ என்னுடைய மாணவர்கள் 4 பேர் ஏற்கனவே சேனல் ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க எனக்கு நிறைய ஆலோசனைகள் சொன்னாங்க, நிறைய குறைகளை சரி பண்ணிக்கிறது எப்படி, எப்படியெல்லாம் வீடியோ போடலாம், என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உமானந்த், ஜீவானந்த், திலீபன், கவின் குமார், இவங்க எல்லாருமே வந்து சேனல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்னை உற்சாகப்படுத்தின முருகானந்தமும் ஒரு சேனல் வச்சிருக்காப்ல. இவங்க எல்லாத்தோட சேனல் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அவங்களுக்கும் நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
நம்மோட சேர்ந்து அவங்களும் வளர்ச்சி அடைறது நமக்கு சந்தோஷம் தானே. எல்லாரும் ஒன்னா வளர்றது மாதிரியான ஒரு சந்தோஷம் வேற எங்கேயும் இருக்காது. கண்டிப்பா அவங்களுக்கும் உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்க்கிறேன். எதிர்காலத்துல இன்னும் என்ன மாதிரியான வீடியோக்கள் போடலாம், நான் போடக்கூடிய வீடியோக்கள் என்னென்ன குறைகள் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை நண்பர்கள் நீங்க கண்டிப்பா என்னோட பகிர்ந்துகிட்டீங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஏன்னா எப்பவுமே நிறைகளை விட குறைகளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்முடைய வளர்ச்சி நல்லதா இருக்கும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தகவல்களை கொடுத்து உதவி பண்ணலாம் அப்படிங்கிறதும் என்னுடைய எண்ணங்கள்ல ஒண்ணு. அதை இதனால் வரைக்கும் ஒரு குறுகிய வட்டத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்சம் பெரிய அளவுல செய்யறதுக்கு இந்த டெக்னாலஜி கை கொடுத்துருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது மற்றவங்களுக்கு இன்னும் பயன்படக்கூடிய விதமா எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத சொன்னீங்கன்னா அதை செய்ய முடியும். இதை நான் மட்டும் செய்யறதுல என்னோட நிறைய நண்பர்கள் கலந்து ஆலோசனை பண்ணி இதை இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு வீடியோவுக்கு முன்னால வர்றது நானா இருக்கலாம், எனக்கு பின்னால நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் தான் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. நீங்களும் எனக்கு ஆலோசனைகள் சொன்னீங்கன்னா அது மாதிரியே செய்யலாம். ஏன்னா சில சமயத்துல பாத்தீங்கன்னா நாம அப்படின்னு சொல்லுவோம், நாங்கன்னு சொல்லுவோம். காரணம் இது நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த சேனல். இந்த சேனலோட வளர்ச்சி என்னுடையது மட்டும் இல்லை உங்களுடையது. கண்டிப்பா இன்னும் மிகப்பெரிய வெற்றிகளை நோக்கி நாம சேர்ந்து பயணிப்போம், நிறைய தகவல்களை கத்துக்குவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நண்பர்களே, உங்களோட யாருடைய பெயரையாச்சும் நான் சொல்ல மறந்திருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அது என்னுடைய சந்தோஷத்தினால இருக்கலாம். நீங்க எல்லாருமே என்னோட எப்பவும் இருப்பீங்க அப்படிங்கறது என்னோட பழக்கத்துல இருக்கக்கூடிய உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தயவு செஞ்சு உங்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்படாம இருந்தா வருத்தப்படாதீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்ல யாராச்சும் நீங்க கமெண்ட்ல கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லாம இருந்தா அதற்கு என்னுடைய பணிச்சுமையும் ஒரு காரணமா இருக்கும். அதனோட சேர்ந்துதான் நான் இந்த வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சில சமயங்கள்ல உங்களுடைய கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்லிட முடியுது. முடிஞ்ச வரைக்கும் எதிர்காலத்துல எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பதில்களை கொடுக்கத்தான் போறேன், அதுல மாற்றம் இருக்காது. உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்க, நான் அதே மாதிரி வீடியோக்கள் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது, என்ன மாதிரியான வார்த்தைகள்ல நன்றி சொல்றது அப்படிங்கறது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வார்த்தையெல்லாம் நன்றி தான். ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே, உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. நானும் நல்ல வீடியோக்களை நண்பர்களோட சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. நான் இதுல மிகப்பெரிய அளவுல நன்றி சொல்ல வேண்டியது ரெண்டு பேர்த்துக்கு, தயக்கத்தோட உட்கார்ந்துருந்த அன்னைக்கு மொதல் வீடியோ எடுத்து கொடுத்த வேலுமணிக்கு. ஏன்னா எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு பலத்த யோசனைகளோட உட்கார்ந்துருந்த அன்னைக்கு சரி வாங்க எடுக்கலான்னு சொல்லி திடீர்னு ஒரு உற்சாகம் ஏற்பட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ண வேலுமணிக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை சொல்லணும். கடைசியா நான் சொல்லணும் அப்படின்னா முருகானந்தம். இந்த முருகானந்தம் வந்து என்ன சேனல் ஆரம்பிக்க சொன்ன முருகானந்தம் இல்ல, என்னுடைய ஸ்டூடெண்ட். நான் இன்னைக்கு வந்து முருகானந்தத்தோட ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து கேமராவை பத்தியோ எடிட்டிங் பத்தியோ எதை பத்தியும் தெரியாது. இந்த முருகானந்தம் விசுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட். எனக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா வீடியோக்களை எடுக்கிறதுக்கும் எடிட் பண்றதுக்கும் அதுல என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் எனக்கு கத்துக் கொடுத்தது முருகானந்தம் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு நீங்க வீடியோக்கள்ல நிறைய விஷயங்களை கூடுதலாக்கிட்டு வரது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா கண்டுபிடிச்சு கொண்டுகிட்டு வந்து இதை இப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோக்களை இவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணி மியூசிக் போட்டு எல்லாம் சொல்லணும் அப்படின்னா முருகானந்தம் தான். இந்த சேனலுடைய வளர்ச்சியில மிக முக்கிய பங்கு முருகானந்தத்துக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து இல்லை. என்னோட கூட இருக்கிற முருகானந்தத்துக்கு எப்படி நன்றி சொல்றது அப்படின்னு தெரியல. இருந்தாலும் கண்டிப்பா என்னுடைய நன்றிகள் முருகானந்தத்துக்கு மிகப்பெரிய அளவுல உண்டு. முருகானந்தம் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு என்னால இவ்வளவு வீடியோக்கள் இவ்வளவு குறுகிய காலத்துல போட்டிருக்க முடியுமா, இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டுகிட்டு வந்திருக்க முடியுமா, வியூஸ் கொண்டுகிட்டு வந்திருக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வீடியோக்களை இவ்வளவு தெளிவா எடுத்திருக்க முடியுமாங்கிறதும் தெரியல. ஸோ சேனலுடைய மிக முக்கிய பங்களிப்பு மிக முக்கிய காரணம் வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னா அது முருகானந்தம் தான். ஸோ முருகானந்தம் மட்டும் இல்லை, எங்க என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர்த்தோட பேரை என்னால சொல்ல முடியல. உற்சாகத்துல ஞாபகத்துக்கு வரமாட்டேங்க இந்த நண்பர்களே. இப்ப கூட சஞ்சய் திருமூர்த்தி இந்த மாதிரி நண்பர்கள் உடனுக்குடன் வீடியோக்களை நீங்க ஷேர் பண்றது, உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்றது, எங்க போட்டாலும் உடனடியாக லைக் பண்றது, அதை மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டுகிட்டு போறது, நிறைய நண்பர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை,
எக்கச்சக்கமான பேர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னுடைய வளர்ச்சியில மகிழ்ச்சியில நீங்களும் பங்கெடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்களுக்கு எவ்வளவு கோடி நன்றிகள் சொல்றது அப்படின்னு தெரியல. கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வீடியோக்களை அதிகமா கொடுத்துக்கிட்டே வருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் என்னால இப்போதைக்கு சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நண்பர்களே, உரைகள் இருந்தா சுட்டி காட்டுங்க, திருத்திக்கிறேன். நிறைகள் இருந்தா பாராட்டுங்க, என்னை உற்சாகப்படுத்தும். கண்டிப்பா எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிக்கிட்டு வாங்க. என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோள் அதுதான். உங்களுடைய கைதட்டல்கள் எங்களுக்கு லைக்கா கிடைச்சதுதான் மிகப்பெரிய சந்தோஷம், வளர்ச்சி இன்னும் கூடுதலாக்கும். எல்லா நண்பர்களுக்கும் மீண்டும் 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 நன்றி, நன்றி, நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.